ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே ரோசரி ப்ளஸ் வாம்பயர் சீசன் டூவில் கடைசி எபிசோட் தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்கூனை விதை காட்டாங்க. அவனும் பயங்கர வேகமாக அந்த நார்த் பேரியரை நோக்கி தான் போயின்னு இருக்கான். இவனும் அங்கே போயின்னு இருக்கும்போது என்னவோ தெரியல, அந்த பேட் வந்து அதோட கூட்டத்தை மொத்தமாக ஒத்தனை வந்து நம்ம ஸ்கூனை விட பயங்கரமாக தொல்லை பந்து. ஏய் ஸ்கூனே, என்ன இங்கிலேருந்து நீ தப்பிச்சே போயிடுவேன்னு நினைக்கிறியா? இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவும் என்ன பண்ற நீ, நான் வந்து நம்ம மோக்காவை ரிட்டர்ன் எத்தனை பார்க்குறேன். இருந்தாலும் அந்த பேட் வந்து விடாமல் இவனை தொலை பந்தா. இதை பார்த்தா இவனும் கத்துறான். திடீர்னு பார்த்தா என்னோட கண்ணும் சேஞ்ச் ஆயிடுது. இதை பார்த்தா அந்த பேட்டும் ரொம்பவே பயந்து போயிடுது. ஏய் ஸ்கூனே, உன்னோட கண் எப்படி ரெட்டாமாச்சு? இவனோட கண்ணு மாறினால என்னவோ தெரியல அந்த பேட்டும் தூரமாக போயிடுது. அங்கே அந்த பேட்டோட ஒய்ஃபோ இருந்திருக்க போல, ஏய் என்ன விட்டு எங்கே போறீங்க, அப்போ நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு அதுவும் கேட்குது. நம்ம ஸ்கூனேவும் ஆச்சரியமா இருக்கான், எங்கடா அது போச்சு அப்படின்னு. இவனும் அப்படியே போயின்னு இருக்கான். இந்த சைடு நம்ம கோக்குவா இதெல்லாம் பார்த்துருந்தா இருக்கான். ஏ கோல்டு படி, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம், அவனை கூட உன்னால தடுக்க முடியல, இதுக்கெல்லாம் நான் தான் போய் நிற்கணும் இப்படின்னு அவளும் அங்கே போய் நிற்கிறான். இவளும் அங்கே நின்று நம்ம ஸ்கூனையை பார்க்கும் போது, ஹே ஸ்கூனே அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து, யார் அதுன்னு பார்த்தா நம்ம மிஸ்டேயோட அம்மா தான். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, அதாவது அவங்களோட வில்லேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே. அவங்களும் சம ஸ்பீட்ல வராங்களா, இதனால நம்ம கோக்குவாவை அங்கேயே பறக்க விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவோ அங்கே போயின்னு இருக்கான். அப்பதான் அவனுக்கே ஃபீல் ஆகுது, இந்த நார்த் பேரியர் எதுக்கு ரொம்பவே குளிரா இருக்கு, அதுவும் இல்லாம நான் போற இடம் ஃபுல்லாவே ரொம்பவே குளிரா இருக்கு. இப்படி இவனும் யோசனை இருக்கும் போது அங்கேயே ஒரு வாய்ஸ் இருந்து, ஸ்கூனேன்னு. யார் அதுன்னு பார்த்தா நம்ம மிஸ்டேயோட அவங்க அம்மா தான். இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவோ, ஆமா நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, உன்னோட வெட்டிங்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி நீ மிஸ்டேயோட அம்மான்னு சொல்றதுக்கு பதில் என்ன ஸ்னோ பண்ணின்னு கூப்பிடலாம்ல, நீ இனிமே என்ன ஸ்னோ பண்ணின்னு கூப்பிடு. அதுவும் இல்லாம உனக்கு வேற வெட்டிங் நடக்க போகுது. என்னது வெட்டிங்கா, யாருக்கு, அதுவும் எனக்கா? சான்ஸே இல்லை, எனக்கெல்லாம் வெட்டிங் வேணாம் இப்படின்னு இவனும் சொல்கிறான். அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருமே வெட்டிங் வெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால அங்கே ஒரு ஸ்னோ புயலே உருவாகுது. அப்போ தான் திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து அந்த சைக்கிளில் உடச்சி போட்டுது. நம்ம ஸ்கூனையோ தப்பிக்கலான்னு பார்க்குறான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் பிடிச்சி வச்சுக்குது. அந்த மாஸ்டரும் பிடிச்சி வச்சுச்சா, இதனால நம்ம ஸ்கூனையும், ஏ அழுக்கான மாஸ்டர் என்ன வீடு அப்படின்னு அவனும் சொல்லியிருக்கான். இப்போ தான் நம்ம மிஸ்டேயோட அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனே நீ வந்து எங்கள் கூடயே வந்துடு, எங்களோட வில்லேஜில் நீயும் மிஸ்டேயும் நல்லா வாழ்வீங்க. இப்படி இவங்களும் சொல்ல இருக்கும்போது அங்கே நிறைய ஐஸ் பிளேட்லாம் வந்து, இன்னதுராதுன்னு பார்த்தா நம்ம மிஸ்டே தான், அவள் வந்து நம்ம ஸ்கூனேவை காப்பாத்திருக்கா. இதை பார்த்து நம்ம மிஸ்டேயோட அம்மாவும், ஏ மிஸ்டே என்ன பண்ற நீ, எல்லாமே உங்களுக்காக தானே பண்ணுறேன். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கான். இப்போதான் நம்ம மிஸ்டேயும் சொல்கிறான், அதை நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம ஸ்கூனேவே போக விடுங்க, ஏன்னா அவன் அங்கே போய் ஆகணுமா? என்னது எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் உங்கள் அப்பாவும் இங்கே வந்து நம்ம ஸ்கூனேவை பிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே என்ன நம்ம போக வேணுமான்னு. அதுவும் இல்லாமல் உன்னோட வெட்டிங் அதை பற்றி என்ன நினைக்கிற? நான் அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து நம்ம ஸ்கூனேவே போக வேணும்னு சொன்னால் நீங்கள் போக வேணும், ஏன்னா நம்ம ஸ்கூனுக்கு அங்கே போய் ஆகணும். என்னோட ஸ்கூனியோட ஆசை என்னென்னா அங்கே போகணும், அப்போனா அது என்னோட ஆசையந்தான். இதுக்காக நான் என்னோட உயிரை வச்சே போறலாம், ஏன்னா என்னோட ஸ்கூனே என்னோட ஃபியூச்சர் போச்சு, அதுவும் இல்லாமல் நான் அவனோட ஒய்ஃப். இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவும் ஷாக்காக வரான். இருந்தாலும் நம்ம மிஸ்டேயோட அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க அந்த வெட்டிங்காக, ஏன் வில்லேஜில் இருக்க மொத்த பேருமே இங்கே தான் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கூனேவை பிடிச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம மிஸ்டே அதே தான் சொல்கிறாளா, இதனால இவங்க ரெண்டு பேருமே ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. நம்ம மிஸ்டேயோட அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அப்போ நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், இருந்தாலும் உன்னால் என்ன தோக்கடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு பின்னாடி நிறைய ஸ்னோ மச்சிருக்காங்க, அவங்களால உன்னை ஈஸியாகவே தடுக்க முடியும், இருந்தாலும் நான் விட மாட்டேன், என்னோட ஸ்கூனுக்காக நான் போராடுவேன் இப்படின்னு இவங்களும் சண்டை போட தயாராகிறாங்க. திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து அந்த தட்டெல்லாம் வந்து அவங்க மண்டியில் விழுது. யாராவது அதெல்லாம் பண்ணான்னு பார்த்தா நம்ம யூகுட்டி தான், அவங்களோட ஃபேமிலி மொத்தமாக அங்கே வந்து இருக்கு. இவங்களும் ஐசாக்கலான்னு பார்க்குறாங்க. திரும்பவும் நம்ம யூகுட்டியை வந்து அதை உள்ள வச்சிடறா. இப்போ தான் நம்ம யூகுட்டியே சொல்கிறா, ஏ ஸ்கூனே நீ எப்படியாச்சும் அங்கே போயிடு, நாங்கள் வந்து இவங்களை தடுக்கிறோம். இருந்தாலும் நம்ம மிஸ்டேயோட அம்மா அடங்காமல் அங்கேயே அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இதை பார்த்தா நம்ம யூகுட்டியை தடுக்கலான்னு வரா. திடீர்னு பார்த்தா யூகுட்டியோட அங்கே அம்மா வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இதனாலே என்னவோ தெரியல மேலேருந்து ஏதோ எரிக்கல் உள்ள மாதிரி காட்டுறாங்க. இன்னதுரா அதுன்னு பார்த்தா அந்த கல் தான், அதாவது நம்ம யூகுட்டியோட அட்வான்ஸ் மேஜிக் தான் இது, அதுவும் அங்கே எல்லாரு மேலேயே உந்ததா, இதனால அவங்களும் மயங்கிறாங்க. இதுதான் டைம் நம்ம ஸ்கூனையும் ஓடுறான். இதை பார்த்தா நம்ம மிஸ்டேயோட அம்மாவும், ஏ ஸ்கூனே நில்லு இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம மிஸ்டேயும், இல்லைம்மா நிற்கணும்னா அது நீங்கள் தான் இப்படின்னு அந்த ஏரியாவே ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுறா. இந்த சைடு நம்ம மிஸ்டேயோட அம்மாவும், ஏய் மிஸ்டே என்ன என் கூட சண்டை போடலான்னு இருக்கியா? ஆமாம்மா நான் உங்க கூட சண்டை போடலான்னு இருக்கேன் இப்படின்னு இவங்களும் சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனேவும் எப்படியோ அந்த கேசில் கிட்டே வந்துடுறான். அங்கே இருக்க பிரிட்ஜாண்ட போய் பார்க்குறோம், பிரிட்ஜே உடஞ்சி கிடக்குது, இப்போ நான் எப்படி போகிறது இப்படின்னு இவனும் பார்த்துன்னு இருக்கான். இப்படி இவனும் பார்த்துன்னு இருக்கும்போது, ஏ ஸ்கூனி ஓனி இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் அது. யார் அதுன்னு பார்த்தா நம்ம குரமோட அவங்க அம்மா தான். அவங்களும் சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனி ஓனி உன்னை வந்து என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் இப்படின்னு அவங்களும் நம்ம ஸ்கூனேவை தூக்கின்னு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்கூனேவும், ஏன் இன்னைக்கு வெட்டிங் வெட்டிங்னு எல்லாருமே அலையிறீங்க, ஏன் உனக்கும் குரமுக்கும் என்ன வெட்டிங் நடக்கக்கூடாதா என்ன?
என்னோட பொண்ணு கூட தான் உனக்கு வெட்டிங் நடக்கும். இல்லைன்னா ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ, அதாவது என் கூட வெட்டிங் நடத்திக்கோ எப்படின்னு அவங்களும் சொல்லி நம்ம ஸ்கூனை தூக்கின்னு போறாங்க. நம்ம ஸ்கூனை மேலேயோ அதை பார்த்தா இதை பார்த்தா அவனும் சொல்றான், இந்த மாதிரி உங்களது குரமோடவே ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஆமா, ஏன் சாஃப்டா இருக்காது, ஏன்னா அவங்களோட அம்மா தானா. ஏ ஸ்கூனே, நீ ஒண்டி என்ன கல்யாணம் பண்ணனா நான் வந்து உனக்கு நிறையவே பெனிஃபிட்டா இருப்பேன். ஏன் உன்னோட ரூமுக்கு நிறைய அழகழகான பொண்ணுங்களை எல்லாம் எத்தனை வந்து விடுறேன், ஆனா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே இப்படின்னு இவனும் சொல்றான். இதை கேட்ட அவங்களும், அப்படியா, அப்பனா என்னோட சாமதை யூஸ் பண்ணி ஆகணும் போல, ஏன்னா என்னோட சாம் பவர் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஏன் இது வரைக்கும் எந்த ஹியூமனாலையும் அதை ரிஜெக்டே பண்ண முடியாது இப்படின்னு அவங்களும் யூஸ் பண்றாங்க. இதனால அவனும் அஃபெக்ட் ஆயிடுறான். இப்படி இவங்கள போய் நிற்கும்போது ஏ ஸ்கூனே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து, யாரா அதுன்னு பார்த்தா நம்ம குரமோதான். அவ்வளவு சொல்றான், நான் வரேன் உன்னை காப்பாத்த இப்படின்னு அவளும் வந்து காப்பாத்துறா. இதனால அவங்க அம்மாவும் அங்கேயே வந்துடுறாங்க. இல்லையே நம்ம ஸ்கூனே வந்துன்னு இருக்கானா, இதை பார்த்தா நம்ம குரமும் போய் காப்பாத்தி விடுறா. நம்ம குரமும் காப்பாத்திட்டாங்க பார்க்கும் போது, ஏ ஸ்கூனே அங்கெல்லாம் தொடாத அப்படின்னு அவளும் சொல்றான். இப்பதான் நம்ம ஸ்கூனேவே காட்டுறாங்க அவன் ஒரு தப்பான பொசிஷன்ல தொங்கின்னு இருக்கான். இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு சாரி அப்படின்னு இவனும் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவளும் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்கூனேவும் எப்படியும் அங்க வந்து சேர்ந்துடுறான். இப்பதான் நம்ம குருமாவும் சொல்றான், ஏ ஸ்கூனே அந்த மோக்கா இல்லாம நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, அந்த மோக்கா இல்லாத போது நீ வந்து ரொம்பவே சோகமா இருந்த, ஆனா எனக்கு புரியுது நீ அந்த மோக்காவை தான் லவ் பண்றேன்னு, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் எப்பயுமே உனக்காக மாறாது, நீ எப்ப வேணா என் கூட வரலாம், என்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவும் சாரின்னு கேட்கலான்னு வருவா. அதுக்குள்ள நம்ம குரமாவும், நான் அதான் சொல்றேன்ல நீ எல்லாம் சாரிலாம் கேட்க தேவையில்ல, என்னோட ஃபீலிங்ஸ் எப்பவுமே உனக்காக அப்படியே தான் இருக்கும், ஏன் நீ எப்போ எனக்காக வரலாம். இப்படி இவங்களும் பேசினு இருக்கும்போது திடீர்ட்டாங்க அவங்க அம்மாவோட வாய்ஸும் வந்து, இதை பார்த்தா நம்ம குரமாவும், நீ உள்ள போஸ்கூனே நான் எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். இதை கேட்ட நம்ம ஸ்கூனேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போறான். இதை பார்த்தா நம்ம குரமாவும் ரொம்ப வருத்தப்படுறான். என்ன இவன் ரெண்டாவதா ஒரு வார்த்தை கூட சொல்ல, நீ ஒரு பைத்தியம் தான் ஸ்கூனே, உன்னை நான் எவ்வளவு விரும்பினேன் தெரியுமா இப்படின்னு இவளும் அழுதுகினே அவ கூட சண்டை போட்டுனிருக்கா. இந்த சைடே நம்ம ஸ்கூனேவும் உள்ள போந்துடுறான். இந்த சைடே அவங்க பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நம்ம ஸ்கூனேவும் அந்த உள்ள போய் டோர் திறக்கலான்னு பார்ப்பான். அப்போதான் ஒரு வயசு, நீ என்ன உள்ளே போக போற, யாரா அதுன்னு பார்த்தா நம்ம கோக்குவா தான். இதை பார்த்தா அவனும், ஏ கோக்குவா நீ இங்க என்ன பண்ற, ஹேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியுமா, அது தெரியாமலே நீங்க வந்துட்டு தானே, எனக்கு தெரியும் இதுக்குள்ள ஒரு மூணு கிரேட் லார்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அந்த கிரேட் லார்டு யாரு தெரியுமா, என்னோட அப்பா தான். என்னது உன்னோட அப்பாவா, அப்பனா இவர் வந்து நம்ம மோக்கோட அப்பா தானே. ஆமா நீ கரெக்டாக தான் சொல்ற, ஆனா நீ உள்ள போனா வெளியில வர்றது சாத்தியமே இல்லை, ஏன்னா உள்ள போனவங்க இது வரைக்கும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஏன்னா அவருக்கு வேற யாரையுமே பிடிக்காது, அதுவும் சுத்தமா சொன்னா நம்ம ஹியூமன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. இதை கேட்டு நம்ம பேட்டோம், ஆமா நீ வந்து உள்ள போனா உயிரோடவே இருக்க மாட்டேன், உன் கையில கடைசி சான்ஸ் இருக்கு, நீ வேணா இப்ப கூட உன்னோட வீட்டுக்கு போகலாம் உயிரோட. பரவாயில்ல கோக்குவா, நான் வந்து நம்ம மோக்காக்காக நான் உள்ள போய் தான் ஆகணும், அதுவும் இல்லாம நீ எனக்காக கவலைப்படுறேன்னு தெரியுது, தேங்க்ஸ் கோக்குவா. என்னது நான் உனக்காக கால் போடுறேன்னா, என்ன ஜோக் கட்டுற எனக்கு, இப்போதான் நம்ம ஸ்கூனேவை சொல்கிறான் இந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன், பை த வே தேங்க்ஸ் கோக்குவா அப்படின்னு இவனும் உள்ளே போகிறான். இதை பார்த்து நம்ம கோக்குவாவும், இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன தான் வேணும், அதுவும் இல்லாமல் இவன் எதுக்கு அவனோட ஃபியூனரலுக்கே போகிறான், இவன் உள்ளே போனால் இவன் கன்ஃபார்மாக சேர்த்துருவான், இவன் என்ன அவ்வளோ அலோவ் பண்ணா நம்ம அந்த மோக்காவை. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவும் அந்த டோரை தந்து உள்ளே வரான். உள்ளே பார்த்தா அவரும் இருக்காரு, அவர் கையில் ரோசரி வேற இருக்கா. இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும், இந்த ரோசரிக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு உங்களால் தர முடியுமா, இது எனக்கு தேவைப்படுது, தயவு செஞ்சு அது எனக்கு தாங்க இப்படின்னு இவனும் ஓடி வரான். இதை பார்த்து அவரும், ஹேய் நீ ஒரு ஹியூமன் தானே, மரியாதையை வெளில போயிடு, எதுக்கு என்னோட கேஷுவல்குள்ளே வந்திருக்க, இதெல்லாம் கேட்காம நம்ம ஸ்கூனேவும் உள்ளே வந்து இருக்கானா. இதை பார்த்து அவரும் செம்ம காண்டாயிடுறாரு, ஹேய் மரியாதையாக வெளில போயிடு இப்படி சொன்ன தசைக்குன்னே அங்கே ஒரு பயங்கரமான காற்று அடிக்குது. இதனால நம்ம ஸ்கூனேவும் அந்த டோரில் போய் டம்மல் நீச்சிக்கிறான். நான் சொல்லும் போதே நீ இங்கிலேருந்து போயிருந்தா உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. இந்த சைடு நம்ம கோக்காக்கும் கேட்டிருக்குது. இதை பார்த்து அந்த பேட்டோம், நம்ம தான் சொன்னோம்ல அவன் தான் கேட்காம போய் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா, நல்லா பறக்க விட்டுருக்காரு. இதை பார்த்து நம்ம கோக்காவும் ரொம்பவே சோகமாகறா. இதை பார்த்து அவளும், நான் எதுக்கு சோகமாகறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. இந்த சைடு நம்ம ஸ்கூனையும் விழுந்திருக்கான். இதை பார்த்து அவரும், நீ எதுக்கு இங்கே வந்த, அந்த மோக்காவை ரிட்டர்ன் வாங்குறதுக்கா, உன்ன மாதிரி ஹியூமனுக்கெலாம் இங்கே தகுதியே இல்லை வர்றதுக்கு, அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியோ நீ ஒன்றும் சாவலையா எப்படி. ஆமாம் நீங்கள் எதுக்கு ஹியூமன் எப்படி சொல்கிறீங்க, ஹியூமன்ஸ் எதுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உனக்கு தெரியாது தம்பி, நான் வந்து என்னோட மோக்காவை ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்கூலுக்கு அமிச்சேன், ஏதோ இதுக்காக தான் அமிச்சேனே சொல்ல போனால், அங்கே இருக்க ஹியூமன்ஸ் நம்ம மோக்காவை ஹேட் தான் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம மோக்கா கூட யாருமே பேசலை, ஹியூமன்ஸ் ஒரு கேவலமான ஸ்பீசிஸ், அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு பயந்தாங்கொழிங்க, ஆனால் நான் அப்படி எதுவும் பண்ணலையே. யாரு நீ இதை சொல்கிறியா, நம்ம மோக்காவோட ஐடென்டிட்டி உனக்கு தெரிஞ்சோன்னே நீ வந்து அவளை பார்த்து பயந்த, அதுவும் இல்லாமல் அவளை வெறுக்க ஸ்டார்ட் பண்ண, நீ ஸ்டார்டிங்கில் நம்ம மோக்காவை மீட் பண்ணும்போதே எனக்கு மாஸ்டர்லாம் ஃப்ரெண்டாக இருக்க தேவை இப்படின்னு நீ தான் சொன்னேன், ஆனால் நான் அப்படி சொன்னேன், ஆனால் இப்போ அப்படி நான் நினைக்கல, ஏன்னா நம்ம மோக்காவை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஏ வாய மூடுறா இப்படின்னு சொல்லி அவரும் அட்டாக் பண்ணுறாரு. இதனால அவனும் தூரமாக போய் விழுறான். இப்போ தான் அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் நம்ம மோக்காவோட பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா அவளோட பவரும் அதிகமாக இருந்தது, இதனால அவளோட ஆப்போசிட் ஃபார்மாக நான் சேஞ்ச் பண்ணி விட்டேன், அதாவது லவ் அண்ட் கைண்ட்லி ஃபார்ம். இது ஏன் நீ அட்வான்டேஜாக வந்து இதை கேட்குறல,
ஆனால் எதுக்கு அப்படி நீங்கள் மாற்றினீங்க? இதை கேட்டால் ஊரும் தள்ளி விட்டுறாரு. இதனால் அவனும் தூரமாக போயிடுறான். இதை பார்த்து நம்ம கோக்கோவும் அங்கே காப்பாற்றலாமா அப்படின்னு அவளும் போகிறான். திடீர்னு யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவும் சொல்கிறான், இந்த மாதிரி அவள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். என்ன ப்ராமிஸ்? இந்த மாதிரி அவள் போகும்போது கடைசியாக எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னான், இந்த மாதிரி நான் திரும்பவும் கண்டிப்பாக வருவேன் ஸ்கூனே உனக்காக. இதனால்தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னது இதனால தான் இங்கே வந்திருக்கேன்? அந்த மோக்கா ரியல் மோக்காவும் இல்லை, சொல்ல போனா அது வெறும் ஒரு ஃபேண்டம் தான். இதை கேட்ட இவனும், என்னது ஃபேண்டமா, எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லியிருப்பீங்க இப்படின்னு இவனும் கோவம் வரான். இதனால இவனோட வேம்பயர் எனர்ஜியும் வெளிப்படுது. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம், அந்த மோக்காவும் ஒரு ரியல் மோக்கா தான். இதை பார்த்தா அவரும் ரொம்பவே ஷாக்ல இருக்காரு. இந்த எனர்ஜி எப்படி வெளில வருது? இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி அந்த மோக்கா பிளட்டை ஷேர் பண்ணான் இதனால தான் போல. நீங்க எப்படி சொல்லலாம், அந்த மோக்கா ஒரு ஃபேண்டம் தானே? நான் அவளோட கையை டச் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மோக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்களோட சோல் தனித்தனியா இருக்கா? அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரியல் தான். இப்போதான் ஒரே சொல்றாரு, இந்த மாதிரி அந்த மோக்காவும் ரியல் தான், ஆனா ரெண்டு பேருமே என்னோட டாட்டர் தான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஸ்கூனேவும், அவளும் எனக்கு தான், அந்த மோக்காவும் எனக்கு தான், இவங்க ரெண்டு பேரும் நான் ட்ரூவா லவ் பண்றேன் இப்படின்னு இவனும் கத்துறான். இதனால இவனோட ட்ரெஸ் எல்லாமே கிழியுது. இவங்களோட மாஸ்டர் எனர்ஜியும் வெளிப்படுது. இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டையை நடக்குது. இப்போதான் அவரே சொல்றாரு, இந்த ஹியூமன், அதாவது நீ ஒரு கேவலமான ஸ்பீசியஸ், உன்னை போய் என்னோட மோக்கா கூட சேரவே விட மாட்டேன். இல்ல, என்னோட மோக்கா எனக்கு தேவை, எனக்கு அந்த ரோசரி வேணும் இப்படின்னு அவனும் கையை நிட்டுறான். நீட்டம் போதே சொல்றான், மோக்கா எனக்கு சக்தி கொடு இப்படின்னு அவனும் எடுக்கலாம்றான். இதனால அவனும் கிட்ட வந்துடுறான். இவனும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரா, பின்னாடியே நம்ம மோக்காவும் இருக்கான். இதை பார்த்தா இவரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறது. இதனால அவனும் கிட்ட வந்துடுறான். இதை பார்த்தா இவரும் சம காண்டாயிடுறாரு. இதனால நம்ம ஸ்கூனேவை அங்கே பயங்கரமா பற கொட்டுறாரு. இதனால நம்ம ஸ்கூனேவன் பாந்து போய் வெளான்னு வருவான். அப்போதான் நம்ம மோக்காவும் காப்பாத்திடுறான். அவளும் காப்பாத்திட்டு, அப்பா நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? அதுவும் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி ஷோ நத்துறீங்க? என்னதே ஷோ நத்துறேனா? ஆமாம், நீங்கள் நினச்சிருந்தா நம்ம ஸ்கூனேவை ஒரே ப்ளோவில் உங்களால் கொல்ல முடியும். ஏன் ஒரே செகண்டில் நம்ம ஸ்கூனேவோட ஹார்ட்டையை நிறுத்த முடியும், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. இப்போ தான் அவளே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஸ்கூனியை ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் கையில் ரோசரி இருக்கு. இதை பார்த்தா அவரும் பயங்கரமாக ஆச்சரியமாயிடுறாரு, எப்படி இவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை எடுத்தான்? இப்போ தான் நம்ம ஸ்கூனேவும் சொல்கிறான், நான் எடுத்துட்டேன் மோக்கா. இப்போ தான் நம்ம மோக்காவை சொல்கிறான், இது வந்து என்னோட டிசிஷன், நான் தான் எடுப்பேன். இதை கேட்டால் அவரும், என்னது உன்னோட டிசிஷனா? ஆமாம், நீ வேற வாழ்ந்துட்ட, இனிமே நீயே தான் உன்னோட வாழ்க்கைக்காக டிசிஷன் எடுக்கணும். ஆனால் இந்த டிசிஷன் எடுத்தா நீ வந்து ஒரு இன்னர் மோக்காவா, நீ அதுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ உன் இஷ்டம்ப்பா இப்படின்னு அவரும் போயிடுறாரு. அவரும் போகும்போதே சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் ஸ்கூனே, நீ அந்த ரோசரி எடுத்துட, இப்போ உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஸ்கூனே ஆகணும், நீ வந்து ஒரு விஷயத்த நினைப்பிச்சுக்கோ, நான் வந்து இப்படி சொல்றேன்னா, நீ வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது என் பொண்ணு உனக்கு தான் இப்படி சொல்லிட்டு அவரும் போறாரு. அவரும் அங்கேயே மஞ்சு போயிடுறாரு. இதை பார்த்தா நம்ம மோக்காவும், எங்க அப்பா பழைய அப்பா தான்ப்பா. அப்போதான் நம்ம ஸ்கூனேவும், அந்த ரோசரியை பிரச்சனை இருக்கானா, இதை பார்த்தா நம்ம கொக்கோம் இப்படி நடக்கக்கூடாது இப்படின்னு அவ்வளோ ரோசரியை பிடிங்கிக்கிறா. ஏன்னா இப்படி நடந்தா என்னோட அக்கா, அதாவது வேம்பயர் அக்கா வந்து போயிடுவாங்க, அதாவது அந்த கேவலமான மோக்கா வந்துடுவா, எனக்கு அது பிடிக்காது. இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவும் அங்கே தடுக்கலான்னுரா. இப்போ தான் நம்ம மோக்காவே சொல்கிறா, ஹே கைஸ் நீங்கள் இப்படி சண்டை போடுறதால நம்ம வெளில போகிறது நல்லது. இப்படி இவங்க சொல்லிருக்கும் போதே அங்கே இருக்க பில்டிங்லாம் உடஞ்சி விழுது. இப்போ தான் அந்த பேட்டரி சொல்லுது, இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் யாராச்சும் ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவர் இந்த கேஜுவலியே உடைச்சி போட்டு போயிடுவார். நெக்ஸ்டில் இவங்களும் வெளில வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம மோக்காவும் அங்கே சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்ன பண்ண போற, உன் கையில ரோசரி வேற இருக்கு. இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவா அந்த ரோசரியை பாக்குறான். இப்பதான் நம்ம மோக்காவே சொல்றா, இந்த மாதிரி நீ என்ன பண்ண போற, என்ன சூஸ் பண்ண போறியா, இல்ல அந்த பழைய மோக்காவை சூஸ் பண்ண போறியா, நீ தான் ப்ரிஃபர் பண்ணும், இல்லனா அந்த மோக்கா தானா இப்படின்னு இவளும் கேட்க, அங்க இருக்க குரமும், இல்ல அவன் என்னதான் சூஸ் பண்ணுவான் இப்படின்னு அவளும் கட்டி பிடிச்சுன்னு இருக்கான். யூ குட்டியா சொல்றா, இல்ல அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு அவளும் சொல்லிருக்கான். இதை கேட்டு நம்ம மிஸ்டையும், நீங்க யாருமே இல்ல, நான் தான் நம்ம ஸ்கூனேவை கட்டிக்க போறேன். இப்போதான் நம்ம ஸ்கூனேவை சொல்றான், இந்த மாதிரி எல்லாருமே கேளுங்க, ஏ மோக்கா எனக்கு அந்த மோக்கா இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அதுவும் இல்லாமல் அந்த ஃபியூச்சர் ரியலைசேஷன் அந்த கிளாஸ் அப்போ எனக்கு அந்த மோக்கா இல்லாமல் என்னோட ஃபியூச்சருக்காக எந்த டிசிஷனும் என்னால் எடுக்க முடியல, எனக்கு அந்த மோக்கா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன் அந்த மோக்கா எனக்கு திரும்பவும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை கேட்ட அவளும், என்னது அப்போனா எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறியா, நீ வந்து உன்னை பற்றி என்ன நினச்சின்னு இருக்க, ஹே நான் அப்படி சொல்ல, நான் தெரியாதனமாக தான் அப்படி சொன்னேன் இப்படின்னு இவனும் சொல்லான்னு வரான். உன்னோட பிளேஸ் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவனும் கிக்கடிக்கிறான். இதனால நம்ம ஸ்கூனேவும் பந்து போய் நம்ம கூக்கம் மேலே விழுறான். இந்த சைடு நம்ம மூக்காவும் சொல்கிறான், எனக்கும் இந்த வேர்ல்டில் இந்த போர் அடிச்சிச்சு, அதனால நான் உன் கூட அந்த விஷயத்தை ஒரு வாட்டியாச்சும் பண்ணி ஆகணும் இப்படின்னு அவளும் கிட்ட வரான். இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கான். நம்ம மோக்காவும் கிட்ட வந்துட்டு, ஹே ஸ்கூனே நீ இதை வந்து நினச்சி பார்த்துக்க மாட்டேன் இப்படின்னு அவளும் ரத்தத்தை உரிகிறா. ஓ இதை தான் நீ சொன்னியா, நான் அதை வேறு விதமாக நினச்சி பார்த்துனேன். நம்ம மோக்காவும் வந்துட்டு, ஹே ஸ்கூனே உன்னை நான் அப்புறமா பார்க்குறேன் இப்படின்னு அவளும் அந்த ரோசிலே மாட்டிடுறான். இதனால நம்ம பழைய மோக்காவும் வந்துடுறான். இப்போ தான் நம்ம ஸ்கூனேவும் பார்க்குறான், அது பழைய மோக்காவா? இதை பார்த்து அவனும், மோக்கா ஸ்கூனே இப்படின்னு இவங்களும் பேர் எத்தனை இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின்ஸும், இதை பார்க்கறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு தெரியுமா, இது அணு இங்க இருக்கு இப்படின்னு இவங்களும் சொல்லிருக்காங்க. இப்போதான் நம்ம குரமாவும், ஹே பேர் எடுக்கிறதோட நீங்க கட்டி பிடிங்கன்னா கட்டி பிடிங்க இப்படின்னு அவ்வளோ தள்ளி விட்டுறா. இதனால அவங்களும் கட்டி போச்சுக்கிறாங்க. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம குரமாவும் அழுதுன்னு இருக்கா, இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு.
ஆனா இவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததை பார்த்தா எனக்கு அழுகலியாவது இப்படின்னு இவ்வளோ அழுதுன இருக்கா. நம்ம இவன் குட்டியோ சமாதானம் பத்தினு இருக்கா. இந்த சைடு நம்ம ஸ்கூன் இவன் சொல்றான், ஹே மோகா ஃபைனலி நான் உன்னை மெட் பண்ணிட்டேன், நான் அதான் உங்க கையில ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணல, அதுபடி நான் திரும்ப உங்க கையிலே வந்துட்டேன் இப்படி சொல்லிட்டு இவளும் கட்டி பிடிக்கிறா. இதனால நம்ம ஸ்கூன் இவன் அங்க கத்துறான், ஹே மோகா எதுக்கு என்ன இப்படி நசுக்கிறேன், எம்எல்ஏ ஏதாச்சும் கோவமா என்ன, எதுக்கு என்னோட ஸ்பைனை உடைக்கிற. இப்பதான் நம்ம மோகாவே சொல்றான், இந்த மாதிரி என்னோட அதர்மி கூட நீ லவ் டப்பியா இருந்த போல, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது ரொம்பவே ஜெலசியா இருந்தது. இதை கேட்டு நம்ம ஸ்கூன் இவன் சிரிக்கிறான், அப்பதான் நம்ம மோக்காவும், ஆனா எனக்கு தெரியும் நீ வந்து என்னடா சூஸ் பண்ணுவேன்னு. அதுவும் இல்லாம நான் இதை பண்றது எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, இப்படின்னு அவ்வளவு ரத்தத்தை ஊறிடா. இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவும், ஒரு நாள்ல ரெண்டு வாட்டியா இப்படின்னு இவனும் காத்துறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின்ஸும் தடுக்கிறாங்க, ஏ மோக்கா நீ வந்து நிறையவே ரத்தத்தை ஊஞ்சிட்ட. ஆமா நான் வந்து தெரியாதனமா நிறையவே ஊஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நீ ரொம்ப நிறைய ஊஞ்சிட்ட, அவனோட உடம்பு பாரு. நம்ம ஸ்கூனேவும் அங்க விழுந்து கிடக்குறானா. இதை பார்த்தா நம்ம யூ குட்டி மிஸ் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் அடிக்கலான்னு போறாங்க. இதை பார்த்து நம்ம குரமாவும், ஹே மரியாதை தள்ளிருங்க, என் ஸ்கூனேவை நீங்க தொடாதீங்க, என்னது ஓ ஸ்கூனேவா, இல்ல என் ஸ்கூனே தான் இப்படின்னு இவங்களும் சண்டைக்கு ரெடியா வராங்க. அப்போதான் ஒரு வயசாது, ஏ காய்ஸ் நீங்க இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்படின்னு அங்க ஒரு பஸ் வந்து பார்த்தா நம்ம டீச்சர் தான். அப்பதான் நம்ம ரூபியே சொல்றா, இந்த மாதிரி ஃபைனலி உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டோம், இதை பிடிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருமா, இது ஒரு லாங் ஸ்டோரி. அங்கே நம்ம டீச்சர் இருக்காங்களா அவங்களும் நம்ம மோக்காவை பார்த்துட்டு, ஏ மோக்கா நீ திரும்ப பழைய ஃபார்ம்கே வந்த போல. ஆமா எல்லாமே என்னோட ஸ்கூனே வாழ்தான், அவன் தான் என்ன பழைய ஃபார்முக்கு மாத்த வச்சான், சரி வாங்க நம்ம யோகா அகாடமிக்கு போலாம் இப்படின்னு இவங்களும் போறாங்க. இப்போதான் நம்ம கோக்காவே அங்க பார்த்துன்னு சொல்றா, இந்த மாதிரி நீ பழைய மோக்காவை மாறி இருக்கலாம் மோக்கா, ஆனா என்னோட மோக்காவை நான் கண்டிப்பா நான் திரும்ப எத்தனை வருவேன் இப்படி இவ்வளவு சொல்லும் போது அங்க ஒரு வாய்ஸ் வருது, இதுக்கு எல்லாமே காரணம் நீதானா, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுது, ஏன்னா இந்த பேரியர் உடையறதுக்கு நீதான் காரணம் போல, அதாவது நீ போட்ட பிளான் தான் நினைக்கிறேன். இதை கேட்டு நம்ம கோக்காவும் இல்ல இல்லன்னு சொல்றாளா, ஆனாலும் அவருக்கு தெரிஞ்சது இவளோட பிளான் தானே, இதனாலே அவரும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துன்னு இருக்காரு. இந்த சைடு அந்த வேன ஓட்டர் டிரைவரை தான் காட்டுறாங்க, அவரும் சொல்றாரு ஃபைனலி அந்த பையன் திரும்ப உயிரோட வந்துட்டான் போல, அப்படின்னா கண்டிப்பா யோகா அகாடமி ஒரு நாள் ஹியூமன்ஸ் அண்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு அகாடமியா மாறும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம மோக்கா அண்ட் ஸ்கூனே இவங்க ரெண்டு பேரையுமே எடுத்துக்கலாம். இந்த சைடு அவங்களும் பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடின்னு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு நம்ம கோகோவும் அந்த கண்ணாடி எத்தனை வரா, அவளும் அந்த கண்ணடியை வச்சு நம்ம மோக்கா கையிலே காட்டுறாளா, இதனால நம்ம மோக்காவும் ஸ்பிளிட் ஆயிரா, இவ்வளவு ஸ்பிளிட் ஆயிரா, இதனால அங்க இருக்க ஹீரோயின்ஸ் அண்ட் மோக்கா ரெண்டு பேருமே நம்ம ஸ்கூனியை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூனி எனக்கு தானே, இங்கே இந்த வாம்பயர் சீசன் 2 ஓ முடியுது. இதே மாதிரி அனிமே கண்டென்ட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் அனிமே சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதையே போட ட்ரை பண்ண பார்க்குறேன். என் கையிலும் சில லிஸ்ட் இருக்கு, அதையும் போடலாமான்னு பார்க்குறேன். இன்னும் ப்ரோ அப்போ ரோசரி ப்ளஸ் வாம்பயர் சீசன் 3 எல்லாம் இல்லையான்லாம் கேட்காதீங்க, ஏன்னா இதுக்கு அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் சீசன் 3 கன்ஃபார்ம் ஆகல, ஆனால் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, வந்தால் நான் சீசன் 3 போட பார்க்குறேன். மறக்காம லைக் பண்ணுறேங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண வேண்டியது தான் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமே எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த அனிமே எதிரும் முடிச்சனால நானும் இந்த அனிமேவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சாயனரா.